ஜனநாயக சீர்திருத்தத்திற்கான சங்கம் என்னும் தன்னார்வ அமைப்பு கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து தேசிய கட்சிகள் பெற்ற நன்கொடை குறித்த ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற 2019-2020 நிதியாண்டில் மட்டும் இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகளுக்கு ரூபாய் 920 கோடி நிதியை கார்ப்பரேட் நிறுவனங்கள் நன்கொடையாக வழங்கியுள்ளன. இதில் பாஜகவிற்கு மட்டும் ரூபாய் 720 கோடி நன்கொடையாக கிடைத்துள்ளது. அதாவது மொத்த நன்கொடையில் 78% நன்கொடையை பாஜக பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ரூபாய் 133 கோடியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிக்கு ரூபாய் 57 கோடியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு ரூபாய் 5 கோடியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரூபாய் 7 கோடியும் கிடைத்துள்ளது. இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான ஏர்டெலின் சார்பு அமைப்பான ப்ரூடென்ட் தேர்தல் அறக்கட்டளையை பாஜகவுக்கு அதிகபட்சமாக ரூபாய் 216 கோடியை நன்கொடையாக வழங்கியுள்ளது. இந்த அறக்கட்டளை காங்கிரஸ் கட்சிக்கு ரூபாய் 31 கோடி நிதி வழங்கியுள்ளது. அதற்கு அடுத்ததாக ஐடிசி நிறுவனம் பாஜகவுக்கு 55 கோடியும் காங்கிரசுக்கு 13.7 கோடியும் நன்கொடை வழங்கியுள்ளது. 2019-20 நிதியாண்டில் தேர்தல் பத்திரங்கள் மூலமும் அரசியல் கட்சிகளுக்கு 3355 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதில் பாஜகவுக்கு மட்டும் 2555 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது. அதே ஆண்டில் காங்கிரஸ் கட்சிக்கு 318 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை கிடைத்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு பதவியேற்ற பிறகு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நிதி வழங்குவது பல மடங்கு அதிகரித்திருப்பதும் புள்ளி விவரங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் நேரடியாக அளிக்கும் நன்கொடை மற்றும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறும் நன்கொடையில் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தேசிய கட்சிகளை விட பாரதிய ஜனதாவுக்கு அதிக நிதி கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.